ஹோப் டிவி நேயர்களுக்கு மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வருவதற்காக தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம் இந்த நாட்களிலும் கூட வழி விலக செய்யும் சாத்தான் என்ற தலைப்பின் கீழாக அநேக சத்தியங்களை படித்து கொண்டு வருகிறோம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் இந்த சத்தியத்திற்குள் கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒன்று குறைந்தேர் பதினோராவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியது இப்பொழுதுமாக மார்க்க பேதங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இந்த மார்க்க பேதம் என்கிற ஒரு விஷயத்தை வைத்து பிசாசானவன் எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை வழிவிலக செய்கிறான் யாரை கொண்டு யாரை கருவியாக எடுத்துக்கொண்டு தேவ ஜனங்களை வழிவிலக செய்ய போகிறான் என்பது என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம் எப்படி அதில் தப்பித்து கொள்வது நித்திய ஜீவனை எப்படி காத்துக்கொள்வது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் முன்பாக ஜெபித்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க கடந்து செல்லலாம் அன்புள்ள தகப்பனை சந்தோஷமான சமாதானமான வேலைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பாதத்தின் அடியில் எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது கற்றுக்கொள்ள இருக்கிற சத்தியமானது இந்த கடைசி நிமிடத்திலே வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களுக்கு மிகவும் அவசியமாக தேவையாக இருக்கிறது கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க அடீனு மறைத்து வேத புத்தகத்தின் வழியாக கர்த்தர் வெளிப்படும்படியாய் பொல்லாத பிசாசனுடைய வஞ்சகத்திலிருந்து தப்பித்துக்கொள்ளும்படியாய் கொள்ளும் இயேசுன் வழியாய் ஜபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய சபையே கடைசி நிமிடத்தில் பிசாசானவன் செய்கிற எல்லா விஷயங்களும் ஒரே ஒரு நோக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது காரணம் இந்த தவறான உபதேசங்கள் தவறான விஷயங்கள் தவறான சத்தியங்கள் இது எல்லாவற்றிற்கும் காரணம் பிசாசானவன் சீக்கிரத்தில் இந்த பூமியில் இயேசுவை போல தோற்றமளிக்க போகிறான் இயேசுவை போல ஊழியம் செய்ய போகிறான் இயேசுவைப் போலவே அற்புதங்களும் அடையாளங்களும் செய்ய போகிறான் ஆகவே அவன் இந்த பூமியில் வரும் பொழுது அவனுக்கு ஒரு கூட்டம் வேண்டும் ஆகவேதான் அநேக விஷயங்களின் மூலமாக ஜனங்களை வழிவிலக செய்து கொண்டு இருக்கிறான் கூடுமானால் தேவ ஜனங்களையும் வழிவிலக செய்து கொண்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட சமயத்தில் விசாசு இயேசுவை போல வந்து நிற்கும் பொழுது தேவஜனம் அவனுக்கு எதிராக நின்று ஜனங்களை தேவ பக்கம் திருப்புவதற்கு நீங்களும் நானும் கையில் எடுக்க வேண்டிய ஆயுதம் பேதாகமும் ஆகவே இந்த மார்க்க பேதம் மார்க்க பேதம் ஒரு பெரிய பிரச்சனை பவுல் வாழ்ந்த நாட்களிலும் கூட கிறிஸ்துக்கு ஒரு வழி என்றால் மற்ற ஜனங்களுக்கு ஒரு வழி யூதர்களுக்கு வழி ரோமர்களுக்கு ஒரு வழி புதிதாக இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு திருச்சபைகள் வந்தவர்களுக்குள் ஒரு வழி ஆகவே மார்க்க பேதம் என்கிற ஒரு விஷயம் சின்ன பின்னமாக ஆக்கி கொண்டிருந்தது அதே பிரச்சனை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிற்பாடும் கூட இப்பொழுது அது அதிக ஆபத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த மார்க்க பேதத்தை குறித்து நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அடியனுடைய விருப்பமாகவும் இருக்கிறது ஆகவே மார்க்கம் என்றால் என்ன மார்க்கம் பிளஸ் பேதம் ஸோ முதலாவது மார்க்கம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எபிரேயர் புத்தகத்தில் ஒன்பதாவது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற இருக்கிறது அதற்கு ஏற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளும் இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நான சரீரத்திற்கு ஏற்ற சடங்குகளும் அல் அல்லாமல் வேறு ஒன்றும் அல்ல என்று சொல்லுகிறார் ஏன் அப்படி சொல்றாருன்னா அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் தெளிவாக வாசிக்கிறேன் இந்த வழிமுறைகளை எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அதனாலே முதலாம் கூடாரம் நிற்குமளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார் ஆதி நாட்களிலே இஸ்ரே வீரர்கள் செய்த வழிமுறைகளை பேசிட்டு வர்றாங்க இந்த எபிரேயர் புத்தகம் ஊழியக்காரர்களுக்குரியது போத போதகர்களுக்குரியது போதிக்கிறவர்களுக்காக விசேஷமாக பவுல் எழுதின புத்தகம் தான் இந்த எபிரையர் புத்தகம் அதிலும் யூத ஆசாரியர்களுக்கு பரிசேர்களுக்கு சதுசேர்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம் இந்த எபிரேர் புத்தகம் ஏன் இயேசுவை மேசியாவாக அவர்கள் புறக்க ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்ததன் காரணமாக பலி முறைகளை வைத்தும் மெல்கி சேதைக்கு வைத்தும் இயேசுதான் மேசியா அப்படின்னு சொல்லி நிரம்பிக்கிறாங்க ஸோ விஷயம் மார்க்கம் என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களிலும் மொத்தம் இருபத்தி முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் நீதி மார்க்கம் என்று சொல்லுகிறார் நீதி மார்க்கம் என்று இயேசுவை பேசுகிறார் நீதிமொழிகள் நான்கு பதினொன்று ஞான மார்க்கம் செவ்வையான பாதை மார்க்கம் என்பது பாதை வழி உபதேசங்கள் என்று பொருள்படும் மார்க்கம் என்றால் வழி பாதை உபதேசங்கள் இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு உபதேசம் வச்சுருக்குறோம் யார் எடுத்தாலும் ஒரு உபதேசம் யார் எடுத்தாலும் ஒரு வழி சமீபத்தில் ஒருத்தர் பிரசங்கம் செய்தார் ஒரு இந்துத்துவாவை சார்ந்த ஒரு பெரிய ஒரு மனுஷன் பிரசங்கம் செய்தார் பெண்கள் புதிர போக்கோடு இருக்கும் கணவனுக்கு சமைத்து கொடுத்தால் கணவன் என்னவாக மாறிவிடுவார் பெண்கள் ஒரு விதமாக மாறி சொல்ல விரும்பவில்லை நான் ஆண்களும் ஒரு பிறவியில் சென்று விடுவார்கள் என்று அவர் பிரசங்கம் செய்தார் இது ஒரு உபதேசம் என்று அதை பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உபதேசங்கள் உபதேசங்கள் தான் இன்றைய நாட்களில் பிசாசம் எடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கருவி பேதம் என்றால் முரண்பாடு வேற்றுமை பிரிவினை அதே இந்துத்துவாவத்தில் இருந்த பேசின அந்த சகோதரருக்கு எதிராக இந்துத்துவா சகோதரிகளும் சகோதரிகளுமே எதிராக இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொல்லும் பொழுது அவங்க அவங்க ஒவ்வொரு வழி கம்படுத்தவன்லாம் வேட்டைக்காரன் என்று அப்படிதான் மாறிக்கொண்டிருக்கிறது உலகம் ஸோ ஆண்டவராக ஏசுக்கிறது சொல்லுகிறார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க அப்போதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்னு சொல்றார் கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளேயே எவ்வளவோ உபதேசங்கள் தப்பான தவறான சத்தியங்கள் உபதேசங்கள் என்று இருந்து கொண்டு இருக்கிறது இவைகள் எல்லாவற்றையும் நான் முன்புகை உங்களுக்கு சொன்னது போல பிசாசானவன் அவனுக்கென்று ஒரு கூட்டம் சேர்க்கும்படியாக சரியான வழியிலிருந்து தவறான வழி சரியான உபதேசிலிருந்து தப்பான சத்தியம் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அதாவது இப்படி சொல்லி கடந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மெய்யான சத்தியத்திற்கும் பிசாசானவன் தவறான சத்தியங்களையும் வழியையும் பாதையும் உண்டாக்கி வைத்திருக்கிறான் ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம் முழித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் மார்க்கம் என்றால் வழி பாதை என்று நாம் பார்த்தோம் உபதேசங்கள் என்று பார்த்தோம் பேதம் என்று சொல்லும் பொழுது முரண்பாடு அல்லது வேற்றுமை அல்லது பிரிவினை நீங்கள் இதை மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ளும்படி உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்க ஒருவேளை நோட்ஸ் எடுக்கலாம் ஏனென்று சொல்லும்போது இந்த மார்க்க பேதங்கள் உங்களுக்கு மிகுந்த பிரோஜனமாக இருக்கும் ஒவ்வொரு சத்தியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளிடத்தில் பேசும்பொழுது ஒவ்வொரு மார்க்கத்தாரிடத்தில் பேசும்பொழுது உங்களுக்கு மிகுந்த பிரோஜனமாக இருக்கும் நீங்கள் தயவு செய்து குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்க என் கூட இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம தொடர்ந்து சத்தியத்தை நம்ம படிக்கலாம் ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்தையோ பதினெட்டு ஏழில் இடரல் என்று சொல்லுகிறார் இந்த மார்க்க பேதத்தை இடரல் என்று சொல்லுகிறார் இன்னும் அப்போ செல்ல இருபது முப்பது மாறுபாடான உபதேசம் என்று அப்போ புத்தகத்தில் என்ன செய்கிற நம்ம வாசிக்கிறோம் ஒன்று சொல்லுது இந்த மார்க்க பேதத்தை பிசாசின் உபதேசம் என்று நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒன்று தீமத்தையில நான் உங்களுக்கு நாலு ஒன்று இந்த வசனத்தை வாசிக்கிறேன் ஆகிலும் அதாவது இந்த மார்க்க பேதம் என்பது பிசாசினுடைய உபதேசமாம் ஜாக்கிரதையாக நீங்களும் நான் இருக்க வேண்டும் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பிற்காலங்களிலே பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட மாயத்திலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் விசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் உபதேசம் என்ன இன்னைக்கு ஏன் உலகத்தில் பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்குது அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க யாரும் வேதத்தையோ அல்லது சாஸ்திரங்களையோ படிக்கிறதில்ல யாரும் குமார குரானையும் வாசிக்கிறதில்ல யாரும் பைபிளையும் வாசிக்கிறதில்ல அவங்கவுங்க ஒவ்வொருவரும் சொல்லுகிற சத்தியங்களை கேட்டு இன்னைக்கு இந்து முஸ்லீம் ஆகிறாங்க முஸ்லீம் கிறிஸ்தவங்களாகிறாங்க மாறிக்கிட்டே இருக்குது ஆனால் ஏசு கிறிஸ்து அங்கு இருக்கிறாரா கிறிஸ்தவங்க சொல்லுகிற விஷயத்தில் கிறிஸ்து இருக்கிறாரா கொண்ட யோசித்து பார்ப்போம் மனுஷங்களுடைய உபதேசங்கள் தான் நம்ம கேட்கிறமே தவிர வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதல்ல ஒருவேளை நீங்க சொல்லலாம் எனக்கு படிக்கத் தெரியாது எனக்கு கேள்வி மாத்திரம் தான் இருக்குது அதான் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் சொல்லுகிறது இதை வாசிக்கிறவர்களும் இதை கேட்கிறவர்களும் இதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் கேட்க தெரியாதவங்க என்ன செய்யணும் வாசிக்க தெரிஞ்ச யாரையாவது கூட்டு அழைத்து வாசித்து கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனே சொல்லுகிறார் அகன்பான தேவனுடைய சபையே பிசாசின் உபதேசம் என்னவாம் நிறைய பேர் கடைசி நாட்களில் என்ன செய்ய போகிறாங்களா பிசாசின் போதனைகள் பொய்யே அதாவது சூடுண்ட பொய்யருடைய மாயத்திலே விழப்போகிறாங்க இந்த வேதாகமத்தில் போதகம் பண்ணி பொய் போதகத்தில் விழுந்து சத்திய மார்க்கத்தையே விட்டு அழிந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சில சம்பவங்களை மாத்திரம் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் பிசாசுனுடைய பொய் நிறைய நமக்கு தெரியும் ஏற்கனவே படிச்சுட்டோம் ஆனாலும் ஒரு சின்ன ஒரு வார்த்தையை வாசித்து நாம் கடந்து போகலாம் சரிங்களா பொய்க்கிப்பிதான் பிசாசுதான் என்று தேவனே சொல்லுகிறார் ஆகவே பரலோகத்தில் சொன்ன பொய் பொய்யான வழியை காண்பித்து பரலோகத்தில் பொய்யான வழியை காண்பித்து தேவனை பற்றி பொய் சொல்லி எங்கே பொய் சொன்னால் யோபு நாலு பதினெட்டு பதிமூணுலேருந்து நீங்கள் வாசி பாருங்க அதில் நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் தேவனை குறித்து பிசாசு பொய் சொல்றான் பொய் சொல்லி பரலோகத்தில் மூன்றில் ஒரு பங்கு தேவ தூதர்களை பரலோகத்தை விட்டு வெளியே இழுத்தான் பின்னாடி அவன் என்ன செஞ்சான் சாத்தானும் அவனை சேர்ந்தவர்களும் பூமியிலே விட தள்ளப்பட்டார்கள் என்று நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதை குறித்து வெளிப்படுத்தல் பனிரெண்டில் நாம் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் அப்படியானால் வெளிப்படுத்தல் பனிரெண்டு நாள் சொல்லுகிறது வால் என்றால் என்ன ஏற்கனவே நாம் பார்த்தோம் மூப்பொண்ணும் கண்ணம் பொருந்தியனிமை தலை பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால் இப்போ வால்னா பொய்னு அர்த்தம் இந்த பொய்ய நிமித்தமாக இயசையா ஒன்பது பதினைந்து இதை சொல்லுகிறது பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால் கடைசி நாட்களில் என்று அநேக தீர்க்க தரிசிகள் உலகத்தில் இருக்கிறாங்க எல்லாரும் தீர்க்கதரிசி தான் கிறிஸ்தவர்களை பார்த்தா அந்த தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசி இன்றைக்கி அமெரிக்காவை அமெரிக்காவை குறித்து படிக்கும் பொழுது பொய்ப்போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசி இன்னொரு பேர் அமெரிக்கா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிந்த சில பாஸ்டர்ஸ் வந்து வெளிநாட்டில் இருந்து வருவாங்க பிராக்கெட்டில் யுஎஸ்ஏன்னு போடுவாங்க ஞானமாக இருக்கணும் இவங்க தான் கள்ள தீர்க்க கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்த வாயிலில் வந்த வார்த்தைகளை தான் இன்றைக்கி ஜனங்கள் நம்பி ஓடுறாங்க ஏன்னா அங்கே தான் அன்னைக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நிறைய நடக்குது பான தேவனுடைய சபையை தயவு செய்து ஆண்டவரனை கண்ணீரோடு உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறார் என்ன அப்படின்னு சொன்னால் அற்புதம் அடையாளங்கள் நடக்கிற இடத்துக்கு ஓடாதீங்க ஏவாள் அற்புதம் அடையாளத்தை பார்த்து தான் ஏமாந்து இன்னைக்கு இந்த உலகமானது இவ்வளோ வீழ்ச்சி அடைது காரணம் ஏவாள் காரணம் அற்புதம் அடையாளம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே தெளிவாக சொல்லுகிறார் போதகத்திற்கு மாய்மாலத்திற்கு பொய்யான உபதேசங்களுக்கு அதிகமான ஜனங்கள் ஓடுவார்கள் என்று வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து ஒருவனை குறித்து சொல்லுகிறார் இந்த பொய்க்கு பிதா யார் தெரியுமா பொய்க்கு காரண கர்த்தா யார் தெரியுமா பாருங்க நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் பிதாவினு அதாவது உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின் செய்ய செய்ய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் நல்ல பாருங்க அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் இன்னைக்கு பாருங்க பொய் பேசுறாங்க இன்னைக்கு நிறைய பேர் என்னென்ன பொய் பேசுறாங்க நான் இப்படி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அனனியா சாப்பிடாள் எப்படி செத்து போனாங்க அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வசனங்களை வாசிக்கும் பொழுது பொய்யான வழியை சொன்ன பிசாசின் போதனை கேட்டு மாண்டு போனவர்கள் இந்த அன்னனியா சாப்பிடிறாள் பேதறி கேட்கிறார் இல்லையா நீ இந்த நில கிரைய நிலத்தை விற்று கிரையத்தை கொண்டு வதற்கு முன்னாடி முன்பாக அந்த நிலம் உன்னுடையதான் இருக்கவில்லையா நீ பிசாசுக்கு எப்படி உன் இருதயத்தை கொடுத்தேன்னு கேட்குறாங்க ஸோ பிசாசினுடைய பொய் போதகத்தை கேட்டு செத்து போனவங்க இந்த அன்னனியாவும் சாப்பிடாலும் இன்னொரு சம்பவத்தை வேதத்தில் நம்ம வாசிக்கலாம் யோசபாத் ஆகாப் சம்பாசனையில் நம்ம பார்க்குறோம் யோசபாத் நல்ல மனுஷன் ஆகாப் கெட்ட மனுஷன் சம்மந்தியாக ஆகிட்டாங்க இப்போது இப்போ யோசபாத்து ஆகாப்பு வீட்டுக்கு போயிருக்கிறார் அப்போது யுத்தம் செய்யணும் ஆகாப் வந்து எல்லா நானூறு தீர்க்கதரிசி மேலே வச்சுருக்கிறாரு கேட்குறாரு தீர்கதரிசிக்கலாம் சொல்கிறாங்க அதுனையாக எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் போகலாம் கொம்பு மாதிரி கே தலை கவசம் செஞ்சு போய் முட்டி கொன்றலாம் ஜெயிச்சிடலாம் போங்க அப்படின்றாங்க இப்போ இந்த யோசை பார்த்து கேட்குறாரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி அதாவது நானூறு தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறாங்க ஆனால் இந்த யோசை பார்த்து தெய்வ மனுஷன் இல்லையா யூதாவிலிருந்து போயிருக்கிறாரு இல்லையா ஆகவே கேட்குறாரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி யார் ஆகிலும் இங்கே இருக்கிறார்களா இதை குறித்து நீங்கள் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்க்கும்படி உங்களை நான் தாழ்மையோடு கேட்கிறேன் இப்போது அதோனியா ஒரு தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறாரு மிகாயா கர்த்தருடைய தீர்க்கதரிசி மிகாயாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா மிகாயை வந்து சொல்கிறார் ஆமா நீங்கள் போங்க ஆனால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ஆனாலும் ஆண்டவர் எனக்கு காண்பித்தது பேய்ப்பன் இல்லாமல் ஆடுகள் சிதறடிக்கப்படும் அப்படின்னு என்ன அர்த்தம் நீ சாவை போறேன்னு சொல்றார் யுத்தத்துக்கு போனானா நீ செத்துடுவேன்னு தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார் இவர் என்ன செஞ்சார் உடனே ஆகாப் அவரை தூக்கி அடித்து உள்ளே போட்டுருங்க இடுக்கத்தின் அப்பத்தின் கொடுங்க அவன் சாவட்டாங்கிய கிடந்து சொல்லி பனிஷ்மெண்ட் பண்ணுறார் உடனே இந்த மிகாய் அதாவது இந்த ஆகாப்பனுடைய தீர்க்க தரிசி சொல்கிறார் மிகாயவை ஓங்கி கன்னத்தில் அடிச்சுட்டு ஏங்கிட்ட சொல்லாமல் எந்த வழியில் ஆண்டவர் ஓங்கிட்ட சொன்னார் கேட்குறாரு அப்போ மிகாயா சொல்கிறாரு நீ ஓடி ஒளிந்து அறைவீட்டுக்குள்ளே ஒளி ஒளியும் நாட்களில் நான் சொன்னது உண்மன்றதை நீ புரிஞ்சிக்கவேன்ட்டார் போனார் ஆகாப் வேஷம் மாதிரி போனார் இருந்தும் யோசப்பா தங்க போகிறார் செத்து மறித்து போனது யாரு ஆகாப் செத்து போயிட்டார் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அன்னைக்கு நிறைவேறுது அவருடைய ரதத்தை கொண்டு ஆற்றுக்கரையில் போகும்பொழுது அவரை கழுவி சுத்தப்படுத்தும் பொழுது அந்த தண்ணீர் அந்த ரத்தம் தண்ணீரில் கலக்குது நாய் வந்து அந்த ரத்தத்தை என்ன செய்து நக்குது ஸோ அங்கே செத்து போனார் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது ஆண்டவர் கேட்குறாரு இந்த ஆகாப்புக்கு புத்தி சொல்லும்படியாய் யார் அவனுக்கு உபதேசம் அப்பொழுது ஒரு பொய்யின் ஓடி வருது ஆண்டவரே நான் ஆவியாய் அந்த தீர்க்கதரிசிகளுடைய எல்லாருடைய வாயிலும் போய் நான் இருந்து எதுக்கு நீங்க போகணும்னு கேட்குறாரு ஆண்டவர் அப்ப சொல்ல அந்த பொய்யின் ஆவி சரி ஆண்டவரே நான் பொய் எல்லாருடைய வாயிலும் பொய்யின் இருப்பேன் என்ன பொய் சொன்னா இவங்க சொல்கிறாங்க ஆண் நீங்கள் ரெண்டு இரும்பு கொம்புனால ரெண்டு கொம்பு செஞ்சு அதனால் முட்டி கொன்றுங்க ஜெயிச்சிருவீங்க ஆண்டவர் உங்களை வெற்றியை தந்துருவார்னு எல்லாம் சொன்னாங்க போய் சொன்னாங்க ஆனால் மிகையாகவும் சொன்னார் சொன்னது உண்மைதான் நீங்கள் வெற்றி கிடைக்கும் ஆனால் நீங்கள் இருக்க மாட்டீங்க செத்து போயிடுவீங்கன்னு ஸோ கேட்காமல் ஆகாப் பங்கு போனார் அவரோடு சேர்ந்து யோ இவர் ராஜாவும் அங்கே போனார் நடந்தது என்ன கடைசியில் ஆகா மாண்டு போன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த பொய்யின் ஆவிகளுக்கு அதிகமாய் செவி சாய்க்கிற ஒரு காலமாக இருந்து கொண்டு இருக்கிறது சரி இன்னைக்கு இந்த பொய்யான தீர்க்கதரிசிகள் அதாவது கிறிஸ்தவ உலகத்தை கொஞ்சம் எடுப்போம் இந்து மார்க்கத்திலையும் எடுப்போம் எல்லா மார்க்கங்களிலும் இன்றைக்கி தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க அதில் முக்கியமாக கிறிஸ்தவ உலகத்தில் கிறிஸ்தவ உலகத்தில் அன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறாங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்கணுன்னு நினைக்கிறேன் வேதத்தை வாசிக்கிறவங்க வேதத்தை சிந்திக்கிறவங்க வேதத்தை உபதேசம் பண்ணுகிறவங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கேட்குறேன் இன்னைக்கு நரகம் இருக்குதுன்னு பிரசங்கம் பண்ணுறோம் நிறைய தீர்க்க தரிசிகள் இதை குறித்து பெருசாக பேசுகிறாங்க நான் நரகத்துக்கு போய்ட்டு வந்தேன் இயேசுவோட போனேன் அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் என் மறைத்து போன மகள் இயேசுனுடைய வலது பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு பிரசங்கம் பண்ணுறாங்க அதை குறித்து நாற்பதாவது வருஷமும் இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல யோசிப்பாருங்க செத்து போனவர்கள் ஒன்று மரியார்கள் வேதம் சொல்லுகிற உபதேசம் மறித்து போனவன் சரீரம் மண்ணுக்கு போகுது ஆவி தன்னை தந்த தெய்வ நடத்திற்கு போகுது அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் இன்னைக்கு கொடூரமானவரா கொஞ்சம் யோசத்துக்கு பாருங்களேன் எப்படி இன்றைக்கி உபதேசம் பண்ணுறாங்க மர மர இருக்குது கொப்பரையில் போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க துன்பப்படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லா இந்து மார்க்கமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ மார்க்கமாக இருந்தாலும் சரி ஒரு தெய்வம் கெட்டு போனவங்கள திருத்துமா தப்பான வழியில போறவங்களுக்கு நன்மை செய்யுமா தவறு செஞ்சவங்களை போட்டு கொண்டுகிட்டு இருக்குமா பாருங்க இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் கொடூரமான தெய்வமா இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் ஆக்கிட்டு மாத்திட்டு ஏன் செத்து போன எல்லாரையும் ஆண்டவர் பாதாளத்தில் அடைச்சி வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு வறுத்துக்கிட்டு இருக்காரு என்ன செட்டியில இது இந்து சகோதரர்கள் சொல்லுகிற உபதேசம் இல்லை இது எப்படி கிறிஸ்தவ உலகத்துக்கு வந்துச்சு அதுலேயும் இன்னைக்கு பெரிய பெரிய போதகர்கள் ஊழியர்கள் நரகத்துக்கு நான் போயிட்டு வந்தேன்னு சொல்லி புத்தகங்களெல்லாம் இன்றைக்கி வெளியிடுறாங்க யோசு பாருங்கள் நரகம் இல்லவே இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் காலம் வரும்பொழுது மரித்தோர்கள் அதன் அதன் காலத்தில் என்ன செய்வார்கள் உயிர்த்தெழுந்துடுவார் உயிர்த்தெழுதுக்கு ஒரு காலம் இருக்குது அப்போ இன்னைக்கு நரகம் இருக்குன்னு சொல்கிற அப்போ இன்னைக்கு அதுக்கு சில உபதேசங்களையும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு காலம் என்ன சொல்கிறாங்க சாமியுடைய காலத்தை எடுத்து சொல்கிறாங்க ஆபிரகாம் லாசருடைய உண்மை இதெல்லாம் ஊமைகள் தமிழடி காலத்தில் பூமியில இருந்து வந்தது சாமில் அது பேய் ஏன்னா சாமில் மறைத்து உயிர் உயிர்த்தழுதல் ஏழு கிருஷ்ண ரெண்டாம் வருகையில் நடக்கிறது இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கிறதே இல்லை லாசர் வந்தார் லாசர் பண்ணியும் அந்த லாசர் யாரும் ஏற்றுக்கொள்ளலை அவரை கொலை செய்யறதுக்கு தான் முயற்சி எடுத்தாங்க ஸோ பிசாசு எல்லா விதத்திலும் பொய்யான உபதேசங்களை பொய்யான அவனுடைய ஊழியக்காரர்களை எடுத்து அதாவது ஏற்படுத்தி அதாவது அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கரத்தை கொண்டு உம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு உம்முடைய அற்புதங்கள் உம்முடைய அதிசயங்களை நடத்துங்கன்னு சொல்றாங்க அதே நேரத்தில் அப்படின்னு சொன்னால் உம்முடைய கரம் உம்முடைய சத்தம் உம்முடைய ஊழியக்காரர்னா விசாசுக்கு இன்னைக்கு சபை இருக்குது விசாசனுடைய ஊழியக்காரர்கள் நிறைய இருக்கிறாங்க அது குறித்து வருகிற நாட்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் எப்படி எப்படிலாம் சபையின் மூலமாக விசாசு தெய்வனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறான்னு நம்ம பார்க்க போகிற சீக்கிரத்தில் அதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் எனக்காக ஜெபித்து கொள்ளும்படியாகவும் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே கிறிஸ்த உலகம் இன்று ஓய்வு நாள் உலகத்துக்கே தெரியும் ஏன் இஸ்லாமியர்களுக்கே தெரியும் குரான்ல தெளிவாக இருக்குது வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துலேருந்து சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் தேவனுடைய ஓய்வு நாள் என்று ஏழாம் நாள் ஓய்வு நாளன்று எல்லாருக்கும் தெரியும் ஏன் இது பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு தெரியாதா நான் கேட்குறேன் அற்புதங்களை அடையாளம் செய்கிற போதகர்களுக்கு இது தெரியாதா சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் என்று என்ன சொல்கிறாங்க கிறிஸ்து உயிர் தழுந்த சனிக்கிழமைன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் கிறிஸ்து உயிர் தழுந்தனால தான் இது வந்து கிறிஸ்து கொடுத்தாரா இது வந்து ரோமன் கத்தோலிக்க சபை கொடுத்ததில்லை

விசாச தேவனுடைய சன்ன ஜனங்களை கிறிஸ்தவ மார்க்கமாக இருந்தாலும் சரி இந்து மார்க்கமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மார்க்கமாக இருந்தாலும் சரி எப்படி வழிவிலக செய்து கொண்டு இருக்கிறான் அவர்களுக்கு என்று ஒரு தனி வழி இது காயனுடைய வழி ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டுபிராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிறது இந்த விஷயம்தான் ஆண்டுபிராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற விஷயத்தை நீங்களும் நானும் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம் இந்த மார்க்க பேதம் என்கிற வழியை விட்டு விலகி தேவனுடைய மெய்யான வழியில் கடந்து செல்ல கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிப்போம் ஜெபிப்போமா எங்கள் அன்புள்ள பிதாவே நன்றி ஐயா எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி மார்க்க பேதம் என்கிற பிசாசனுடைய வழியிலிருந்து மா திரும்பி மெய்யான மார்க்கமாகிய மெய்யான வழியாகிய மெய்யான பாதையாகிய நானே வழியாக இருக்கிறேன் என்று சொன்ன ஏசு கிறிஸ்தவ இருக்க பற்றி பிடித்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க பிசாசனுடைய வஞ்சகத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்க இயேசுன் வழியா ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை பெய்யான வழியில் நடத்துவதற்காக நான் அதிகமாய் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுகிறேன் ஆமேன்